என் அன்பு குழந்தையே, இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களைக் கண்டு, நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளையும் கண்டு பயந்து விடாதே. அப்படி பயந்தா என்றால், உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு வழி நடத்தும் பாபாவை, உன் சாயப்பாவை நீ மறந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, சாயப்பாவின் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையையும் இழந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய், உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. எனவே கடந்த காலத்தையும் அக்காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடு. ஆனால் அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்துவிடாதே. ஒரு காலமும் நீ அதை மறக்கக்கூடாது. மனதில் அதை நீ ஆழமாக பதிய வைத்துக்கொள். இனியும் சாயப்பா கொடுக்கப் போகிற வளமான வாழ்க்கையில் அதே தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது. இனி உனக்கு வரப்போவது நல்ல காலம் மட்டும்தான். உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் சாயப்பா விரைவில் இன்றோ நாளையோ நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் மற்றும் நீண்ட நாட்களாக வேண்டிய எல்லா கட்டாயத்தையும் நிறைவேற்றி தருவார். இனி நீ கவலைப்பட தேவையில்லை. சிறப்பான ஒரு வாழ்க்கை, அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உங்களை விரைவில் அழைத்துச் செல்லப் போகிறேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப்போகிறாய். சோதனை காலத்தை கடந்துவிட்ட காரணத்தாலும், கர்மவினை பலன்களை எல்லாம் நான் கரைந்தோட செய்ததாலும் இனி எந்த ஐயமும் வேண்டாம். உனக்கு இனி துன்பம் இல்லாத, துயரமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொண்டிருக்கிறேன். உன் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.